என்ன சிண்டி பார்த்தாருன்னா முதல்வருக்கே தெரியும், திருப்பி பதில் அடிச்சா எப்படி இருக்கும். சிண்டி பார்க்காதீங்க தான் முதல்வருக்கு எச்சரிக்கையாக நான் சொல்றேன். என்சிடபிள்யூலேருந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்சிடபிள்யூலேருந்து ஃபோன் வந்துச்சு, சூ மோட்டோ எடுக்கிறோம். நாங்கள் ஒரு பெண்ணாக சொல்கிறேன், எந்த ஆம்பளைக்கு ஒரு பெண்ணை பற்றி பார்த்தா அவதூறுமாக கேவலமாக பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அந்த நேரத்தில் 100 பேர் கைத்தட்டுவாங்க, சிரிப்பாங்க, அதுக்காக நீங்கள் அசிங்கமாக பேசுவீங்க. ஆனால் எங்கேயுமே பொம்பளைங்க வந்து உங்களை பார்த்து அசிங்கமாக பேசுறதுல என்ன நாகரிகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்கே அந்த அந்த மாதிரி ஒரு தலைவர், கலைஞருங்கிற ஒரு தலைவர் இருக்காரு, அவரை அசிங்கப்படுத்துனீங்க. அது தெரியாம இவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி 4 ஆம்பளைங்க உட்காந்துட்டு பெண்கள் வந்து முன்னாடி வந்துடக்கூடாது, நமக்கு எதிராக பேசக்கூடாது பாக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நேரடியாக பார்த்துட்டு எச்சரிக்கை கொடுக்குற பாருங்க. நாளைக்கு என் வாசல் வந்து 10 பேர் கல் தூக்கி வீசினாலும் எனக்கு தெரியும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இதே திமுகலேருந்து என் வீட்டு வாசல்ல வந்து கல் தூக்கி வீசினாங்கன்னா அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன், எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. வரட்டும், எப்படி சந்திக்கணும்னு நான் பார்த்தேன். யாருக்குமே ஒரு பெண் பார்த்து இழிவாக பேசுறதுக்கு தைரியம் வரக்கூடாது. வந்தா திருப்பி அடிப்போம், வந்து அடிப்பேன். அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, சண்டை போடுற தைரியம் இருக்கு. யார் நம்பி நான் தமிழ்நாட்டுக்கு வரல, என் திறமை மட்டும் நம்பி வந்திருக்கேன். நான் என் திறமை நம்பி மட்டும் வளர்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன சிண்டி பார்க்க வேண்டாம். எந்த பெண் பத்தி இதுக்கப்புறம் யாராவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பெண் இழிவாக பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் தான் ஒரு வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். செருப்பால் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, பல பேர் வாங்கியிருக்காங்க. செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு, ஆனா அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க விடும்ல. ஏன்னா ஏன் செருப்பு நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். தரங்கட்டு மனுஷங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா அது கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கில்ல, பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா உண்மைதான் பேசியிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி தரக்குறையா பேசுறது. அதுதான் சொல்றேன், குஷ்பூனா போனா போதும்னா இருக்கிறாங்க, எங்கே அடிக்கணும் அப்போ அடிச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும். அதான் சொல்றேன், இது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குற கட்சி இது. கலைஞர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களது. இது புது திராவிட மாடலில் இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பற்றி இழிவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்குறாங்க. இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்குறேன். உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது, இல்லை வேறு கட்சியில் இருக்கிறவங்க யாராவது வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பெண்ணை பற்றி இப்படி அவதூறமாக பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் எல்லோரும் என்ன இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு குஷ்பூ இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கானா, இதுக்கப்புறம் குஷ்பூ சும்மா இருக்க மாட்டான்னு அர்த்தம். இனிமே சிண்டி பாருங்க என்ன. அப்போ எங்கே அடிக்கணும்னு எனக்கு தெரியும், நேராகவே அடிப்பேன். யார் அதான் சொல்கிறேன், யாரை நம்பி நான் வரல, என்னை சிண்டி பார்க்க வேண்டாதான் நான் சொல்கிறேன். என்ன சிண்டி, எனக்கு ஒரு பெண்கு இருக்கிறத தைரியம் உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது. ஒரு பெண்ணா என்னை சிண்டி பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். எங்கேயாவது ஒரு 2 வரி எங்கேயாவது கார்னரில் குஷ்பூக்கு மன்னிப்பு தெரிய வைக்கிறோம், என் கட்சி சார்பாக ஒருத்தர் அப்படி அவதூறமாக பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்களா? இல்லை முதலமைச்சர் வந்து யாராவது இனிமேல் பேச வேண்டாம்னு ஒரு வார்த்தை விட்டாரா? இதை உடனே இந்த கட்சியில் இதை பேசலையே, அந்த கட்சியில் பேசலையா? நான் கேள்வி கேட்கறது ஒன்று தான், ஒரு பெண்ணை பார்த்து அவதூறமாக கேவலமாக இழிவாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா நான் கேட்குறேன். பாருங்க, இதுதான் புதுசாக டிராவிடன் மாடல். டிராவிடன் மாடல் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் டிராவிட மாடல். என்னே இவ்வளோ இழிவாக பேசும்போது பொது பெண்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பூங்கதைக்கு என்ன நடந்தது யாராலையும் மறக்க முடியாது, சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்க உங்கள் கட்சி சார்பாக உங்கள் கட்சி பெண் அமைச்சருக்கு எந்த கதி இருந்தது யாராலையும் மறக்க முடியாது. முதலமைச்சர் பார்த்து சவாலை விடுற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்குது, நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் இருக்கு.